தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபது நீட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நீட் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்குரிய டேட்டும் முடிஞ்சிருக்கு அதாவது ஃபஸ்ட்டில் என்ன பண்ணாங்கன்னா டிசம்பர் இரண்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜனவரி ஆறாம் தேதி வரைக்கும் கொடுத்துருந்தாங்க அதாவது நேற்று நேத்தோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணுற டேட் வந்து முடிஞ்சிருக்கு இதுக்கப்புறம் வந்து நாம் அதில் நிறைய வீடியோக்கள் அது தொடர்பான நிறைய வீடியோக்கள்லாம் கொடுத்துருந்தோம் அதுக்கே கமெண்ட் செங்கில் நிறைய பேர் என்ன கேட்டாங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த் தப்பாக போட்டுவிட்டேன் அப்ளிகேஷன் வந்து தப்பாக ஃபில் பண்ணிட்டேன் சில டீட்டெயிலாக நான் தப்பாக கொடுத்துட்டேன் நான் இதெல்லாம் வந்து எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிலாம் கேட்டாங்க அது அந்த மாதிரி கேட்டாங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அது எல்லாருக்காகவும் வந்து இந்த வீடியோ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் என்ன அப்படின்னா எப்படி நாம் இதை வந்து கரெக்ஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நாம் ஏதோ நமக்கு தெரியாமல் அர்ஜென்சியில் ஏதோ ஒரு சில தவறுகள் நம்ம அதை நாமளாக பண்ணியிருந்தாலும் அல்லது நெட் சென்டருக்கு போய் பண்ணியிருந்தாலும் யாராவது ஒரு ஆள் தவறுகள் செய்ய கண்டிப்பாக செய்யறதுக்கு வாய்ப்புகள் வந்திருக்கும் அந்த தவறுகளை சரி பண்ணுறதுக்கு ஆப்ஷன் நீட்லேருந்து கொடுத்துருக்காங்க அந்த ஆர்கனைசேஷனை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜனவரி பதினைந்தாம் தேதியிலேருந்து ஜனவரி ஒன்றாம் தேதிக்குள்ளே வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு டேட்டு கொடுத்துருக்காங்க பதினஞ்சு நாள் டேட்டு கொடுத்துருக்காங்க இந்த பதினஞ்சு நாளுக்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் என்னென்னலாம் நீங்கள் மிஸ்டேக் பண்ணீங்களோ அது எல்லாமே கரெக்ட் பண்ணிக்கலாம் பட் ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நீங்கள் கரெக்ஷன் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணீங்கன்னு சொன்னால் திரும்ப செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையவே கிடையாது அதுக்கப்புறம் உங்களால் கரெக்ஷனே பண்ண முடியாதுன்ற மட்டும் மனசில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அஃபிஷியல் வெப்சைட்டு நீட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு உள்ளே போயிட்டு நீங்கள் அதில் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் கரெக்ஷன் நீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா அந்த அடுத்த பேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகும் அந்த அந்த அடுத்த பேஜில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த்து மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுக்கணும் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு உடனே வந்து உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும் ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அந்த கரெக்ஷன் பண்ணுறதுக்குரிய அந்த ஃபார்ம் வந்து ஓகே ஆகிடும் அதாவது உங்களோடய ஃபார்ம் வந்து வந்திருக்கும் அதில் நீங்கள் என்னென்னலாம் கரெக்ஷன் பண்ணணுமோ எல்லாமே கரெக்ஷன் பண்ணலாம் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில் பண்ணலாம் அதாவது உங்களுடைய பேர் அப்பா பேர் அம்மா பேர் டேட் ஆஃப் பர்த்து உங்களுடைய அட்ரஸ்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதில் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை உங்களுக்கு எஜுகேஷன் டீட்டெயில் கொடுத்துருப்பீங்க உங்கள் டென்த்து மார்க் ஷீட் டீட்டெயிலு ப்ளஸ் ஒன் ஷீட்டு அண்டு ப்ளஸ் டூடைய டீடைல் எல்லாமே கொடுத்துருப்பீங்க அதில் வந்து இயர் ஆஃப் பாஸிங்கு எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தீங்க அந்த டீட்டெயிலு மார்க் ஒரு ஒரு சப்ஜெக்டில் என்னென்ன மார்க் இது எல்லாமே உங்களால் கரெக்ஷன் பண்ணிக்க முடியும் இது இல்லாமல் வந்து டேட் ஆஃப் பர்த் யாராவது தப்பாக கொடுத்துட்டீங்கன்னா அதையும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் நம்ம வந்து கார்டியன் நேமு ஃபாதர்ஸ் நேமு இது எல்லாமே பண்ணிக்க முடியும் அதாவது பர்ஸ்னல் சம்மந்தப்பட்டது உங்களுடைய எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸு இது எல்லாமே பண்ணிக்க முடியும் ஃபோட்டோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதாவது த தவறாக பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அனைத்துமே வந்து நீங்கள் உங்களால் கரெக்ஷன் பண்ணிக்க முடியும் எதை வேணால் பண்ணிக்கலாம் ஆனால் பண்ணி முடிச்சுட்டு ஒரு தடவை நீங்கள் ப்ரீவியூ பார்க்கணும் முக்கியமாக ப்ரீவியூ பார்த்துட்டு இது எல்லாமே கரெக்ஷனாக கரெக்டாக இருக்கா நம்ம பண்ணுதுன்னு சொல்லி ஒரு தடவை ஃபுல்லாக செக் பண்ணிவிடுங்க அப்படி செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் கொடுக்கணும் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அதுதான் ஃபைனல் அதுக்கப்புறம் செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது திரும்ப கரெக்ஷன் உங்களால் பண்ணவே முடியாது இதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னால் போதும் இதுக்கு டைமு நான் ஏற்கனவே சொன்னேன் ஜனவரி பதினைந்தாம் தேதியிலேருந்து ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும் அதை தவிர்த்துட்டீங்க அதை முடியாமல் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் உங்களால் கரெக்ஷன் பண்ண முடியாது ஏன்னா கவுன்சிலிங்கில் போயிட்டு நாளைக்கு அப்ளிகேஷனை ரிஜெக்ட் ஆகுறதுக்கும் அந்த வாய்ப்புகள் உண்டு நீங்கள் கரெக்ஷன் பண்ணாமல் போனீங்கன்னா அதனால் யார் யாரெலாம் கரெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இவங்க வந்து இந்தந்த தேதிக்குள்ளே இந்த பதினஞ்சு நாளைக்குள்ளே கரெக்ஷன் பண்ணி முடிச்சுக்கோங்க வேறு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்குரிய டீட்டெயில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் எந்த வெப்சைட்டில் போகணுன்றது நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் கூடவே வந்து லிங்க் கொடுக்குறேன் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மு மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து எப்படி கரெக்ஷன் பண்ணணும் எப்போலேருந்து டேட்டு எல்லா டேட்டையும் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ நம்ம சேனலுக்கு உங்களை ச சப்போர்ட்டை கொடுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வீடியோ தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்